ஷென் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் செய்ய பொறுத்தில் வேது எப்படி பிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெத்தலை 1 3 எடுத்திருக்கேன். 1 பிடி கல் உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கற்பூரவல்லி எடுத்திருக்கேன். வேப்பில் வந்து 1 கொத்து எடுத்திருக்கேன். ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலையை போட்டுக்கலாம். கற்பூரவல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். வெத்தலை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும். நம்ம வெளியே போயிட்டு வந்து குளித்தா மேலே இருக்க கிருமியெல்லாம் போயிடும். உள்ளே இருக்க கிருமியெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த வேது பிடிக்கிறது. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மூடிட்டு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். வெறும் சுடு தண்ணி ஊற்றி மிஷினில் ஆவி பிடிக்கிறத விட இதுதான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஆவி பிடிக்கும்போது தண்ணி எதுவும் கீழே கொட்டிடாமல் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். பெட்ஷீட்டை யாராவது போய்த்தி விட சொல்லுங்கள். நல்லா ஆவியை மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நல்லா இழுங்க. தொண்டையில் லங்ஸில் இருக்க கிருமிகளாக சாவறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியில் 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வாயில் ஊற்றிட்டு தொண்டை வரைக்கும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா குப்பிழிச்சு கீழே முழிங்க. கார்லிக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. வேறு எதுவும் தண்ணியெலாம் குடிக்க வேண்டாம். தொண்டையில் அந்த கசப்பு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். குளிக்கிற தண்ணியில் 3 சொம்பு அளவுக்கு இந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி ஊற்றி குளிக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு. நம்ம வேது பிடிக்கிறதுக்காக கொதிக்க வச்ச தண்ணியை 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.